ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகே தமிழ் ஃபேமிலி விளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம், லிரிக் சேலஞ்ச் வீடியோ. இப்போது எப்படி பசங்க எப்படி பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஹெட்ஃபோன்ஸ் மாற்றி ஒரு குறிப்பிட்ட பாட்டு எடுத்து அந்த பாட்டை மட்டும்தான் கேட்குறாங்க. ஆனால் 80s கிட்ஸ், 90s கிட்ஸ்க்கு தெரியும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சூப்பரான பாட்டு கேட்பாங்க, இல்லை எஃப்எம்ல பாட்டு கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க வந்து ஒரு செலக்டரான சாங்ஸ் தான் கேட்குறாங்க. ஆனால் அப்போது அப்படி இல்லைங்க, எஃப்எம்ல அடுத்த பாட்டு என்ன போடுவோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். அப்போ நம்ம அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு கேட்கும் போதோ, இல்லை எஃப்எம்ல வர சாங்ஸ் நம்ம கேட்கும் போதோ, கண்டிப்பாக அது அந்த லிரிக்கோட எஃபெக்ட் நம்மளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த லிரிக்கோட மீனிங் நம்மளுக்கு தெரியும், ஒரு ப்ளீஸிங்காக இருக்கும். முக்கியமாக அந்த டிரைவர் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், நைட் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 9:30 மேலே ஒரு பாட்டு போடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த டிரைவர் சுற்றி இருக்கிற ஒரு 4-5 சீட்டுக்கு மட்டும் சூப்பராக கேட்கும். ஸோ இப்போ நம்ம என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம்னா, லிரிக் சேலஞ்ச் தான். ஸோ இப்போது லிரிக் சேலஞ்சில் அவங்க ஒரு பூர்ணிமா ஒரு 5 சாங் செலக்ட் பண்ணியிருக்காங்க, நான் ஒரு 5 சாங் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த சாங்கில் லிரிக் ஒரு பர்டிகுலர் லைன் மட்டும் நடுவில் இருக்கிற லிரிக் எடுத்து, ஸோ அதுலேருந்து தான் நம்ம இப்போ ஒரு சேலஞ்ச் வீடியோ பார்க்க போகிறோம். நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, தளபதி விஜய் சாங்ஸோட செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சாங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பெரிய ஃபேன். எப்படி இருக்குது அப்படின்னு சேலஞ்ச் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேலஞ்ச் வந்து லிரிக் சேலஞ்ச் தான், அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். லேடிஸ் ஃபஸ்ட்டுங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாட்டு எழுதி வச்சுருக்கேன். தமிழ் எழுதி ரொம்ப நாள் ஆச்சுங்க, தமிழ் எழுதணுன்றதுக்காக இன்றைக்கி எழுதுனேன் உட்காந்து. ஸோ அவங்க வந்து 80s கிட்ஸு, அதனால் எழுதி அதெல்லாம் வச்சுருக்காங்க பத்திரமா. நான் வந்துட்டு மொபைலில் வச்சுருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு சாங் பார்க்கலாம், சொல்லாமா? ம், நிறமுள்ள மலர்கள் சோலைக்கு பெருமை, நீ உள்ள ஊரில் வசிப்பது பெருமை. என் மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக்கொள்ளும் சத்தம், இங்கு நீயும் நானும் மட்டும், இது கவிதையோ. என் மாலை வானம் சுத்தும் இருள் பூசி, மெர்சல் சாங் கரெக்ட்டா? சாங்கோட ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. நீதானே நீதானே என் நெஞ்சே. ஏனோ மனது உன்னை கண்ட பொழுது, காற்றில் ஓடும் மேகம் என்ன ஆச்சு? காதலுக்கு மரியாதை இருப்பாங்க, ஒரு பட்டா கிடைக்கீங்க. என் வழி என்ன, உன்னை இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன், என் கதி என்ன? நினைத்தேன் வந்தாய் படம் நினைக்கிறேன், ரம்பா சாங். கூந்தல் காட்டில் வழி தெரியாமல் முன்னாடி படிக்கிறேன். கூந்தல் காட்டில் வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டேன், என் வழி என்ன? உன்னை இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன், என் கதி என்ன?
அது வந்துட்டு நினைத்தேன் ஒரு லைஃப் ஆகுதா ரொம்ப சாங் அது. தலைப்போன சேவல் போல் தவிக்குது என் நெஞ்சம் இரண்டில் ஒன்று சொல்லிவிடு இல்லை நீயே கொள்ளையிடு. எங்களோட குட்டி கேமராமேன் வந்து எங்களுக்காக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. நினைக்கிறேன் நான் பழைய பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா பட்டு சேலை ரவிக்கை ஜொலி ஜொலிக்க பக்கம் மாமன் இருக்க தாலி முடிக்க வந்து வாழ்த்து சொல்லணும் ஊரு சனம் மாசி மாசம் தான் கெட்டி மேலம் தளம் தான் முடிஞ்சு போச்சு. கரெக்ட் கரெக்ட். அது என்ன படம் ஊர்காவன் இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு வேளை பாத்துட்டீங்களோ லிரிக்ஸ் பாத்தீங்களா பாத்தீங்களா? ஆமா உங்க போன் எடுத்து நான் எப்ப பாத்திருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு மேலும் முழங்கிட தோரணம் ஆடிட காலமும் வந்ததம்மா நேரமும் வந்ததம்மா. படம் ஆறிலிருந்து 60 வரை பாட்டு வந்து கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மை இந்த ஓவியமோ. இல்லை இவ வந்துட்டு பார்த்துருக்காங்க நினைக்கிறேன். இப்போ தான் என் மொபைல் ஆட்மோர் ரஜினி சார் மேக்ஸிமம் ரஜினி சார் பாட்டுங்க எல்லாமே நான் எனக்கு தெரியும். ஸோ எல்லாமே கேட்டிருக்கேன் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆமாம் இவங்க சாங்ஸ் நிறைய கேட்பாங்க. நான் பெருசாக வந்துட்டு இந்த குக்கு வித்துக்கோ மாதிரி சுனிதா மாதிரி தான் நான் தப்பு தப்பாக பாடிட்டு இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு சார் ரெண்டு சாங் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். இது கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தாங்க ஜெயிச்சேன் லீடிங்கில் இருக்கேன் பார்த்துக்கோங்க. கட்டாந்தலையில் ஒரு துண்டை விரித்தும் தூக்கம் கண்ணை தொக்குமே அது அந்த காலமோ வெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே அது இந்த காலமே. அண்ணாமலை படம் ஒரு பெண் கூறா பாட்டு ஒரு பெண் கூறா ரஜினி சாரோட செகண்ட் ஹாஃபில் பாடுற பாட்டு செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. அண்ணாமலை படம் போட்டாலும் மண்ணுக்குள்ளே அட தங்க பஸ்பம் சின்ன மண்ணுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவாங்க பாட்டு. இன்னொரு சாங் கேட்கலாம். சத்தியத்தை நீ காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். படம் படிக்காதவன் ஒரு குட்டு கிளியாக ஒரு குட்டு கிளியாக பாடும் எல்லாருக்கும் தெரிஞ்சது
வேற ஜென்ரலா கேட்டாலும் ரஜினி சாங்ஸ் எல்லாமே நான் கேட்டிருக்கேன். ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல 50 தடவை 100 தடவை கேட்ட பாடல்கள். கண்டிப்பா இந்த வீடியோ சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லிரிக் சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்காக பண்ணதுங்க. அந்தாட்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும், சின்ன வயசில் நம்ம விளையாடிப்போம். 80s kids 90s kids தெரியும். ஸோ என்ன கேம்னா, ஒரு பாட்டு பாடுவாங்க, அட் தி எண்ட் ஆஃப் த பாட்டு இன்னும் ஒருத்தர் அந்த லைன்லேருந்து காலை முடிஞ்சதுன்னா காலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையில் முடிஞ்சதும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்குதுன்னு இப்போ நிறைய பேருக்கு தெரியுதா இல்லையானே எனக்கு தெரியல. ஸோ அதுதாங்க ஒரு பெரிய கேம். ஒரு இன்டோர் கேமில் ஒரு முக்கியமான கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தாட்சரி. ஸோ அந்த கேம்லாம் இல்லை, இப்போ இருக்கிற பசங்க அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ கசின்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வருவாங்க. ஸோ ராஜா ராணி விளையாடுறது, அந்தாட்சரி விளையாடுறது, கல்லாங்கா விளையாடுறது, ஸோ அதெல்லாம் வந்து இன்டோர் கேம்ஸ். இப்போ அந்த மெமரிஸை திரும்பி கொண்டு வரதுக்காக தான் முக்கியமான விஷயம் லைஃப்பில் என்னங்க, கிரியேட்டிங் மெமரிஸ் தான். ஸோ அந்த மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம பிகே ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.